ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொக்கிமான் எக்ஸ்வைஸி எபிசோட் நம்பர் 38. இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய எபிசோடு யாரும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை புரியும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து போன எபிசோடில் வந்து அலானும் ஆஷும் வந்து அலலாவோடைய ஃபைனல் பேட்டலில் வந்து இங்கே இருக்காங்க. ஃபைனல் பேட்டலில் வந்து ஆஷ் இந்த பக்கம் பிக்கச்சு யூஸ் பண்ண, அலான் வந்து மெட்டாகிராஸ் யூஸ் பண்ண, மெட்டாகிராஸ் ஆஷ் வந்து தோக்கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ வந்து அலான் வந்து எந்த பொக்கிமான சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீசி ரெண்டு பேருக்கும் ஃபன்னாக இருக்குல்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷுக்கு ஆமாண்டா ஃபன்னாக தான்டா இருக்குது, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் வந்து என்ன பண்ணுறோன்னா பிகச்சு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் வந்து கேட்டிருக்கு. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிகச்சு நினைக்க சொல்ல இந்த பக்கம் அலான் வந்து நம்ம சாரி சேரை யூஸ் பண்ணுறோம். சாரி சேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஆஷ் ஒரே அடி தான் அடிக்கிறான். நம்ம அலான் வந்து பிகச்சு வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல பிகச்சு வந்து தோத்துருதுங்க. ஏன்னா ரெண்டு பொக்கிமான தோக்கை கடிச்சிருக்கு, அதே போல் ரெண்டு பொக்கிமான தோக்கை அடிச்சது இல்லாமல் நல்லா பயங்கரமாக அடியும் வாங்கிருச்சு, அதனால தான் பிக்கச்சு தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளமெண்ட் வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்க போகிறதையா எந்த பொக்கிமான வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆஷ் வந்து கிரேனிஞ்சாவை யூஸ் பண்ண போகிறானா இல்லை வேறு எதனா யூஸ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது ஆஷ் ஜெயிச்சிரு ஆஷ் அப்படின்னு சொல்லி டீம் ராக்கெட் வந்து இந்த பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க யார் என்ன பொக்கிமான யூஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து புதுசு புதுசாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா யார் ஜெயிச்சாலும் சரி ஆனால் ஆஷ் வந்து பயங்கரமாக சண்டை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு வந்து எப்படியாவது அலான் ஜெயிச்சிருனேன் அப்படின்னு சொல்லிட்டு அலானுக்காக வந்து வருத்தப்பட்டு இருக்கா. சரி நீ சாரி சாரி நீ உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அலான் என்ன பண்ணுறான்னா அவன் போக்கிமான வந்து ரிட்டர்ன் எடுத்து இந்த பக்கம் வந்து பிஷப்பை வந்து இறக்குறான். பிஷப்பை இறக்குனவொடனே இந்த பக்கம் குட்ராவும் வந்து இந்த பக்கம் ஆஷ் இறக்குறான். இப்போ குட்ரா பிஷப் இதில் ரெண்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பித்தோடனே இப்போ வாடா காண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பயந்தாங்குடியில் நினச்சிட்டு இருந்தீங்க இப்போ நான் காட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ரா என்ன பண்ணணும் அப்படியே ஸ்டைலாக வந்து அங்கேயே நிற்குது குத்துக்கலாட்டம். என்ன பண்ணுறான் ஆஷ் கூட்ரா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அதனுடைய எபிலிட்டியை வந்து ஃபுல்லாக வந்து எனான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. என்னடா எபிலிட்டியை எனான்ஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஸ் பண்ணுறா குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ் பீம்பெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போட எல்லாருமே ஆச்சரியம். என்னாவது கூட்ராகிட்ட இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, கூட்ராவை எல்லாருமே ஒரு சாதுவான பொக்கிமான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்ரா செம்மையாக இருக்குது, ட்ரைனிங் செம்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டதில் ரெண்டு பேருமே அட் அண்ட் டைமில் வந்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அட் அண்ட் டைமில் கீழே விழுந்து ரெண்டு பேருமே வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி தோத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பக்கம் பிஷப்பு அழகாக எழுந்துருச்சு, இப்போ கூட்ரா தோத்துருச்சு. ஓகேங்களா, இந்த பக்கம் என்னடா ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே பிஷப் வந்து எழுந்துருச்சு. அப்போது எப்போதான் இவன் அலான் தான் ஜெயிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆஷ் எதுனா வச்சிருப்பான்டா அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு பிகச்சு இல்லை நம்ம மியாத்த ஆஷுக்கு சப்போர்ட் பண்ண சரி இந்த போட்டி சுவாரஸ்யமாக போகுது இன்னும் சுவாரஸ்யமாக ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷுக்கிட்ட இருக்க கடைசி போக்கி முன்னே கிரேனிஞ்சாவை வந்து இறக்க ஆரம்பிக்கிறான். கிரேனிஞ்சாவை இறக்கணவுடனே கிரேனிஞ்சா குயிக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி கட்டிங்கை யூஸ் பண்ண சொன்னோடனே ஒரே அடியில் காலிங்க நம்ம பிஷப்பும் இப்போ காலி. இப்போ ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறது சிங்கிள் ஒன் அண்ட் ஒன் போக்கிமான்ஸ் ஆர் சாரி சார் அண்ட் கிரேனிஞ்சா கிரேட் கரிகாலன் அண்ட் கிரேட் கிரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு போக்கிமான்ல யார் ஜெயிக்க போகுது, இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணுற நேரத்துலேயே வந்து இந்த பக்கம் இந்த போட்டி எனக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்குது ஆஷ், உன்னால் தான் இது நான் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி இந்த போட்டியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து நம்ம அலான்னு சொல்ல ஆஷ் வந்து எனக்கு இன்னும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பெரிய போட்டியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஆஷும் வந்து கிரேனிஞ்சாவை குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி நிஞ்சா சுரிக்க வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண இந்த பக்கம் செம்மையாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்க நேரத்துலேயே என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து கிரேனிஞ்சா வந்து இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷுக்கிட்ட மனசால் பேச இப்போ ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரேனிஞ்சாவை என்ன பண்ணுதான் நம்ம கம்பைன் எவால்யூஷன் எடுக்க ஆரம்பிக்குது. அதாவது பான் ஃபினாமினல் மூலமாக வந்து இப்போ எவால்வ் ஆகுது நம்ம யாருன்னா கிரேனிஞ்சா. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ கிரேனிஞ்சாக்கு அடிபட்டாலே ஆஷுக்கும் அடிபடும் ஆஷுக்கு வெளிக்கும், அதே போல் கிரேனிஞ்சா என்ன நினைக்குதோ ஆஷ் இது உள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் நீ எவால்வ் ஆகணும் நான் எவால்வ் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அயலன் என்ன பண்ணுறனா சாரி சாரா வந்து மெகா எவல்யூஷன் அடி வைக்கிறான். இப்போ ரெண்டு பொக்கிமானுக்கும் மெகா எவல்யூஷன் அடைஞ்ச ரெண்டு பொக்கிமானுக்கும் சண்டை. இதில் யாருக்கு யாருக்கு சண்டை, பேய்க்கு பேய்க்கு சண்டை, யார் மண்டை உடைய போ
போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் ஓட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிரேனிஞ்சா இப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, ஆஷும் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம கிரேனிஞ்சாவை வந்து அடித்து பறக்க விடுது சாரி சாரி, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் சாரி சார் வந்து ட்ராகன் கிளாத்தை யூஸ் பண்ண, இந்த பக்கம் நம்ம கிரேனிஞ்சாவும் பயங்கரமாக வந்து குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணி கட்டிங்கை வந்து யூஸ் பண்ணுது. கட்டிங்கை யூஸ் பண்ணோடனே பெரிய ஒரு இது, அப்புறம் நிஞ்சா சூரியக்கனை எடுத்து ஒரே அடி தான் அடித்த உடனே அப்படியே மண்டை பொழந்துக்குச்சின்னு வச்சுக்கலாம் சாஜார். இப்போ யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படின்னு தெரில அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை ரெண்டு பேருக்கும். அட்டை என்னடா இது இவ்வளோ சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கத்தா கிளமண்ட்டே ஆச்சினு அடைஞ்சிடற. அந்த பக்கம் வந்து ப்ரொஃபஸர் சிகுமார் வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு பேருமே நல்லவனுங்க, ரெண்டு பேருமே போட்டிட்டு இருக்காங்க, யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிகுமார் வந்து நினச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் சாரி சார் வந்து நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரி சார் வந்து ட்ராகன் கிளாத்தை யூஸ் பண்ணேன், இந்த பக்கம் கிரேனிஞ்சா குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணி டபுள் டீமை யூஸ் பண்ண பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. இப்போ யார் ஜெயிக்க போகிறா என்ன ஜெயிக்க போகிறா அப்படின்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் ஆஷ் வந்து சிரிச்சுக்கிட்டு இப்போ யூஸ் பண்ணுறா உங்களுடைய ரகசிய அதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா இப்போ கிரேனிஞ்சா அப்படியே குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரே அடி அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் வந்து ஷீல்டை வச்சு தடுத்துது, ஷீல்டு மாதிரி அதாவது அந்த இது இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஷீல்டு மாதிரி தடுத்துது. இந்த பக்கம் வந்து நம்ம சாரி சாரும் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, ஃப்ளேமிங் மூலமாக எலக்ட்ரிக்கல் மூலமாக வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. யாரடா ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நேரத்தில் இந்த பக்கம் மெகா நிஞ்சா சுரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பெரிய சுரிக்கனை யூஸ் பண்ணி அப்படியே வந்து அட்டாக் பண்ணி இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஃப்ளேமிங் வந்து யூஸ் பண்ண, இந்த பக்கம் கிரே நிஞ்சா வந்து இந்த பக்கம் ஃப்ளேமிங் யூஸ் பண்ண, இருந்தாலும் இந்த ஒன்று அட்டாக்னால ஒன்றுமே ஆகலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கிரே நிஞ்சால இருக்க முடியல, இப்போ ஆஷ் தான் வின்னர் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆலான் வின் ஆகிட்டாங்க. என்னடா இந்த இதுவில் ஆஷ் வின் ஆகலையே அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த இதுவில் தான் வின் ஆகலை, சன் அண்ட் மூனில் ஆஷ் தான் வின். அந்த இடத்துல எல்லானும் வந்து கிரேட் படி சூப்பராக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கம் ஆஷ் வந்து கிரேனிஞ்சா இன்னும் ஃபீல் பண்ணாத ரொம்பவே நல்லா சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் எல்லானும் ஆஷ் வந்து இந்த ஃபன்னாக இருந்துச்சுல இந்த இது அடுத்த வாட்டி நல்லாவே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி ரெண்டு பேரும் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஆஷும் எல்லானும் மாற்றி மாற்றி கை கொடுத்துருக்காங்க. சூப்பராக சண்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையில் நான் அந்த ஸ்பைட்டை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லானை வந்து இந்த பக்கம் வந்து ஆஷ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் எல்லானும் வந்து ஆஷ்கிட்ட இந்த சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலான் வந்து பாராட்டிட்டு இருக்கா. ரெண்டு பேரையும் வந்து மைக்கல் வந்து ஆரவாரத்தோடு கொண்டு வராங்க, ஏன்னா பயங்கரமாக வந்து போட்டிருச்சு, யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதான் இருந்துச்சு. ஏன்னா வச்சுக்க ஒரு ஃப்ளூக்கில் தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூட அலான் வந்து சொல்லியிருக்கான். அலான் என்ன கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதே போல் அடுத்தது என்ன பண்ண போகிற ஆஷ் அப்படின்னா நான் வந்து போக்கிமான் மாஸ்டர் ஆகிறதுக்காக ஃபுல்லாக கடினமாக ட்ரைனிங் எடுக்க போகிறோம், அதே போல் ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் கூட சண்டை போட போகிறோம், அதாவது இது அலான் மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்ட்ராங்காக போட்டியாளர் கூட சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க அங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி காட்டினா நம்ம வில்லன்ஸை காட்டுறாங்க, வில்லன்ஸ் இப்போ தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குசியை பார்த்து சொல்கிறாங்க, அதாவது ஜைகார் ஜைகார் இப்போ தயார் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போது ஆஷ் கொடுத்த ஒரு இதுவால் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டல, அதுக்குள்ளேயே வந்து இங்கே வந்து வின்னர் செரிமணி வந்து நடக்குது, அதாவது செரிமணி ஃபுல்லாக வந்து வின்ன அவங்களுக்கு கப்பலாக கொடுத்துட்டு பயங்கரமாக இது நின்றுருக்கு. அப்படியே வந்து எல்லாருமே பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க, சூப்பர்ப்பா ஜெயிச்சிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலான் பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல வந்து வில்லன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பான் ஃபினாமினா மூலமாக ஏதோ ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணி இப்போ இதை வந்து ஏதோ இது பண்ணிட்டாங்க, இப்போ நான் தான் ஜெயிக்க போகிறேன், இந்த அலுவலகில் இந்த உலகத்தையே நான் தான் ஆள போகிறேன், இந்த மெகா எவல்யூஷனை வச்சு நான் தான் ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டுருக்கான். கத்திட்டுருக்க நேரத்துலேயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கத்திட்டுருக்க நேரத்தில் அங்கேருந்து மேலே வந்து அந்த பில்டிங் மேலே வந்து இப்போ இந்த இதுவே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். அங்கே இருக்கிற அந்த அலுவலகில் இருக்கிற எல்லா குஷியோட செல்ஸும் அதாவது செல்ஸ் எல்லாமே வந்து ஒட்டுக்காக வந்து ஒன்று சேர ஆரம்பிக்குது. ஏங்கன்னா அந்த டவர் மேலே என்னத்துக்கடா ஒன்று சேர ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, பயங்கரமாக வந்து இந்த உலகத்துலேயே வந்து இந்த இது ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணதுன்னா அந்த எவால்யூஷன் அவன் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்னால வந்து பயங்கரமாக வந்து ஏதோ ஒரு க்ரீச்சர் மாதிரி உருவாயிடுச்சுங்க. கிரீச்சர் மாதிரி உருவானோடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டுருக்காங்க, என்னடா இது எதிராக எதுன்னு. இந்த பக்கம் அலானுக்கும் புரியல, ஆஷுக்கும் புரியல, இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல, ஏன்னா இது கருப்பாக இருக்குது ஒரு ரெட்டாக இருக்குது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இந்த பூமிக்கு அடியிலேருந்து வந்துட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதவி இருக்கிற நேரத்தில் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் போது ஒரு மினி சீரீஸ் மாதிரி ஓகேங்களா. இப்போ தான் இதனுடைய எக்ஸ்ஒய்ஜிக்கான காரணமே இங்கே தான் தொடங்க போகுது, அடுத்த எபிசோடில் எக்ஸ்ஒய்ஜிக்கான காரணத்தையும் அதுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.